Hi friends, welcome back to Riha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான அளவுகளோட சொல்லிருக்கேன். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இது பாய் வீட் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி தயாரா எடுத்து வச்சிருக்கேன். நான் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அளவுகளா சொல்றேன். இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதுல ஒரு 50 ml நெய் ஊத்திக்கிறேன். 150 ml எண்ணெய் ஊத்திக்கிறேன். மொத்தமா 200 ml தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் ஒரு 4 நாள் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 400 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்ல மெல்லிசா. இத நாம அப்படியே இதல சேர்த்துருவோம். இது கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்ல வதங்கணும். வெங்காயம் வதங்கறதுல தான் பிரியாணியோட டேஸ்டே இருக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இத நாம நல்ல வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து நல்ல இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். அத அப்படியே இதல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்ல வதக்கிக்கோங்க. இப்போ இதல 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் தூள் சேர்க்கிறதுனால பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த கலர் எதுவுமே இதல சேர்க்க தேவை கிடையாது. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 400 கிராம் அளவுக்கு தக்காளி, அதையும் நல்ல இதே மாதிரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி அரை கட்டு, புதினா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இத ஒரு சிம்ல வச்சி இந்த தக்காளி எல்லாமே நல்ல குழைவா ஆகிறது வரைக்கும் நம்ம நல்ல வேக விட்டறலாம். இங்க பாருங்க எப்படி நல்ல எண்ணெய்லாம் பிரிந்து வந்து சூப்பரா வந்திருக்குன்னு. நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ மட்டன்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மட்டன்ல 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். நாம இந்த மாதிரி பெரிய வட்டச்சட்டியில செய்யறதுனால நமக்கு மட்டனை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாதான் நல்ல வெந்து வரும். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெயில 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம வேக வச்சிருக்க மட்டன், இந்த அதுல இருக்க தண்ணியை விட்டுட்டு மட்டன் பீசஸ் மட்டும் எடுத்து இதல போடுங்க. இந்த மட்டன் பீசஸையும் போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க.
இதுல தேவையான அளவு இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன்ல உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம். வெங்காயம் வதங்கறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதுல இன்னொரு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ இந்த கறியில என் மசாலா எல்லாமே பொடிக்கட்டும். நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருவோம். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருச்சு. இதுல நான் வந்து 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படினா 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் எடுத்துக்க கூடிய பாஸ்மதி ரைஸ் ஒரு பாத்திரத்துல அளந்துட்டேன். அந்த சட்டியில 1/2 சட்டி அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்க போறேன். முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்து அளந்து இதல ஊத்திக்கிறேன். 1க்கு 1/2 இந்த அளவுல தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்தே இந்த அளவுல நீங்க சேர்த்துக்கோங்க. இது நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது லேசா உப்பு கரிக்கிறது மாதிரி இருக்கணும். அதுதான் சரியா இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 20 நிமிஷமா ஊறிக்கிட்டு இருக்கு இந்த பாஸ்மதி அரிசி. இதுல எந்த தண்ணியும் இல்லாம நல்லா வடிச்சிட்டு இந்த தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா ஒரு mix பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ இத மீடியம் ஹைல வச்சு மூடி வைங்க. மீடியம் ஹைல வச்சிட்டு கரெக்ட்டா ஒரு 5 இருந்து 6 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. ஃபுல் ஹைல வச்சிர கூடாது. இப்ப பாருங்க அரிசில நல்ல மேல எழும்பி தண்ணி மேக்ஸिमम சக் பண்ணிருச்சு. இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசில உடையாத மாதிரி நல்ல பக்குவமா கலந்து விடுங்க. இப்போ இத நல்லா பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்ம ஒரு 5 இருந்து 6 நிமிஷம் மட்டும் தான் மீடியம் ஹைல வைக்கணும். அதுக்கு அப்புறம் ஃபுல்லா சிம் பண்ணிரணும். இதல தண்ணி இருக்கு. இப்போ ஃபுல் சிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க அதுக்கு அடுத்து ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. ஃபுல்லா அரிசில சூப்பரா வெந்துருச்சு. இத நம்ம ஜென்ட்டலா mix பண்ணலாம். இங்க பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன். அவ்வளவுதான் நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி தயார். நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளாப் ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பரா வரும். அரிசிலாம் உதிரி உதிரியா வரும். இந்த தண்ணியோட மெஷர்மென்ட் வேக கூடிய நேரம் இதெல்லாம் நீங்க சரியா பண்ணீங்க அப்படினாவே சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத ஒரு அருமையான சிக்கன் 65 ஒரு ரைத்தா வச்சி சாப்பிட்டு பாருங்க. எக்ஸலென்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரிஹாஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.